அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்களின் அண்ணன் மகள் தீபா ஜெயக்குமார் மாதவன். சில காலங்களாக ஒரு சில தவறான கருத்துக்கள் மீடியாக்களில் பரவி வருவதால் அதை கடுமையாக மறுக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது என்பதால் மட்டுமே இந்த அறிக்கையை நான் வெளியிடுகிறேன். அதாவது, ஒரு மிகுந்த கடுமையான மிகப்பெரிய சட்ட போராட்டத்துக்கு பின்னரே வேதா நிலையம் என்ற புயஸ்கார்டனில் உள்ள வேதா நிலையம் என்ற எங்களது பூர்வீக சொத்து, அதாவது எனது தந்தை ஜெயக்குமார் மற்றும் அத்தை ஜெயலலிதா அவர்களின் தாயார் சந்தியா அவர்களால் வாங்கப்பட்டு கட்டப்பட்டு அவர்கள் குடும்பமாக அங்கே வாழ்ந்து வந்தனர். அந்த இல்லம் எனது பாட்டி சந்தியா அவர்களின் மறைவுக்கு பின்னர் எனது அத்தை ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உயில் வழியாக. அதே நேரத்தில் எனது தந்தை ஜெயக்குமாரும் அங்கேதான் வசித்து வந்தார். அந்த காலகட்டங்களில் எனது அத்தை அவர்கள் சினிமா துறையில் நடிகையாக நடித்து கொண்டிருந்தார். அந்த நேரங்களில் அந்த காலகட்டத்தில் எனது தந்தை ஜெயக்குமார் அவர்களின் திருமணம் நடைபெற்றது. அதை எனது அத்தையும் அவர்களது உறவினர்களும் சித்திகள் போன்ற பெரியவர்கள் உறவினர்களும் நடத்தி வைத்தனர். அதன் பின்னர் எனது தாயார் விஜயலட்சுமியும் எனது தந்தை ஜெயக்குமாரும் எனது அத்தையுடன் அதே இல்லத்தில் கூட்டு குடும்பமாக தான் பல காலங்கள் வசித்து வந்தனர். இப்படிப்பட்ட ஒரு சாதாரணமாக இல்லமாக தான் அந்த வீடு அப்போது அந்த காலகட்டங்களில் இருந்தது. இந்த நேரங்களில் அந்த காலகட்டத்தில் அதே இல்லத்தில் வசித்து கொண்டிருந்த நேரத்தில் நான் பிறந்தேன் அந்த வீட்டில். அதன் பிறகு ஒரு சில காலங்களுக்கு பின்னர் சாதாரண எல்லா குடும்பங்களிலும் உள்ளது போல் ஒரு சில மிகச்சிறிய கருத்து வேறுபாடுகள் காரணமாக எனது தந்தையும் தாயாரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தனர். அதன் பின்னர் டி நகரில் உள்ள இன்னொரு எங்களது மற்றொரு பூர்வீக இல்லமானது டி நகரில் உள்ளது. அங்கே தான் நாங்கள் வசித்து வந்தோம். இதற்கிடையே அவ்வப்போது அத்தை அவர்கள் அழைக்கும் போதெல்லாம் நாங்கள் அங்கே சென்று வருவோம். ஒரு காலகட்டத்தில் மறுபடியும் நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று அவர் விரும்பியதால் அங்கே இருந்து வந்தோம். அதன் பிறகு அவர் அரசியலில் ஈடுபட்ட பின்னர் அங்கிருந்து முழுமையாக நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். இதுதான் அந்த வீட்டில் நாங்கள் வாழ்ந்ததுக்கான எனக்கு தெரிந்த விஷயங்கள். எனது தாய் வழியாகவும் தந்தை வழியாகவும் தெரிந்த ஒரு சில விஷயங்கள். ஆகவே அது எங்கள் பூர்வீக சொத்து என்பதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் யாருக்குமே இருக்க முடியாது. சட்ட ரீதியாக எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் அது பூர்வீக சொத்து தான். எனது பாட்டி அவர்களால் வாங்கப்பட்டது. அதன் பின்னர் எனக்கு எங்கள் அத்தைக்கு அவர் கொடுத்தார். அத்தை அவர்கள் திருமணமாகாதவர் என்பதால் எனது தந்தை வழியாக அவர்தான் அவருக்கு ஒரே உடன்பிறப்பு சகோதரர். அவருடைய பிள்ளைகளான எனக்கும் எனது சகோதரர் தீபக்கிற்கும் சட்ட ரீதியாக கோர்ட் வழியாகத்தான் இந்த சொத்தை நாங்கள் திரும்ப பெற்றோம். இப்படி உள்ள சூழ்நிலையில் யாரோ மூன்றாவது நபர்கள் அத்தை அவர்களுடன் இருந்தார்கள், வந்தார்கள், போனார்கள், சென்றார்கள் என்பதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் தீபா என்பவர் நீஸ் ஆஃப் ஜெயலலிதா, நான் வந்து அவர் அண்ணன் மகள், எனக்கு அதெல்லாம் தேவையற்றது. எனக்கு தேவை என்னோட அத்தை மட்டும்தான். அவருடன் யார் இருந்தார், யார் போனார், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்னை பொறுத்தவரையில். இது என்னுடைய கருத்து. ஆகவே அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர்கள் விரும்பினார், இவர்கள் விரும்பினார் என்பதெல்லாம் எனக்கு தெரிந்தவரையில் தேவையற்ற கருத்துக்கள். அவருடன் அரசியல் பயணத்தில் எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள், எத்தனையோ பேர் பணிக்கு இருந்திருப்பார்கள். அவர் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்திருக்கிறார், முதலமைச்சராகலாம் இருந்திருக்கிறார்,
நினைத்து பார்த்தால் கூட பிரமிக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்திலும் பொறுப்புகளிலும் இருந்திருக்கிறாள். அப்படி இருந்த நபருக்கு எத்தனையோ பெயர்களுடைய பணிகள் தேவைப்பட்டிருக்கும், உதவிகள் தேவைப்பட்டிருக்கும். ஆகவே அவருடன் பயணித்தவர்கள் எத்தனையோ 1000 பேர் இருந்திருப்பார்கள். அப்படி உள்ளவர்கள் எல்லாம் வந்து உரிமை கோர முடியாது. குடும்பத்திலோ குடும்ப அந்தஸ்தை பெறவும் முடியாது, குடும்பத்தில் உரிமை கோர முடியாது. அதே நேரத்தில் குடும்ப சொத்துகளிலும் உரிமைகள் கோர முடியாது. ஆகவே இதையெல்லாம் நான் கடுமையாக மறுக்கிறேன். அது யாராக இருந்தாலும் சரி, அவருடனே நாங்கள் பயணித்தோம் என்று சொல்லி கொண்டிருக்கும் சசிகலா அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும் இது பொருத்தமானது. அவர்களுக்கும் நான் சொல்வது ஒன்றுதான், எல்லோருக்கும் சொல்வது ஒன்றுதான், இது போன்ற வதந்திகளை தயவு செய்து நீங்கள் மறுக்க வேண்டும். யார் வதந்திகளை கிளப்பிவிட்டாலும் அதை மறுக்க வேண்டும். இந்த வதந்திகளை எல்லாம் நான் கடுமையாக மறுக்கிறேன். அந்த வீடு விற்பனைக்கு என்று நாங்கள் யாரும் சொல்லவும் இல்லை, யாரையும் அணுகவும் இல்லை, யாரும் எங்களையும் அணுகவில்லை. அந்த வேதாநிலை இல்லத்தை பொறுத்தவரை அதை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு தற்சமயம் எங்களிடம் உள்ளது. அதை நான் கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் அங்கே குடியேறும் எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆகவே இது போன்ற வதந்திகளுக்கு தயவுசெய்து முற்றுப்புள்ளி வையுங்கள். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.